டிபி கிட்ஸ். எனவே இன்றும் நாங்கள் டிபி கிட்ஸோடாக புதியதொரு வீடியோவை உங்களுக்கு வழங்கப் போகிறோம். எப்படி சித்திரம் வரைவது என்று சொல்லி நாங்கள் இன்று எலி எலி என்று சொன்னதுமே எங்களுக்கு ஞாபகம் வருவதுதான் ஒரு பிரபலமான ஒரு பெயர், அதுதான் டிஸ்னி. டிஸ்னி இல்லையா, டிஸ்னி என்று சொன்னதுமே உலக பிரபலமான ஒரு பெயர், கார்ட்டூன் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு கதை. அதற்கு முதல் நாங்கள் ஒன்றை உங்களுக்கு ஞாபகம் விட்டு விடும். இன்று எங்களிடம் பெரும் சிங்கள ஒருவர், உங்களுடைய பேர் மிகல. மிகல என்று சொன்னால் பெரும் சிங்களம் என்பது பொருள். அவர் அழகான பெயர், அவருடைய அப்பா அம்மா அவருக்கு வைத்திருக்கிறார்கள். எனவே இன்று எங்களுடன் மகன் சித்திரம் வரைய உங்களுக்கு விருப்பம் இல்லையா? மிகலவுக்கு அதிகம் விருப்பமாம். பாடசாலை வரவீங்களா? பாடசாலையில பரிசல்களுக்கு வரைவேன். அதிகம் இருப்பாங்க, அதுதான் சித்திரங்களுக்கு விருப்பமான அனைத்து பிள்ளைகளும் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். இன்று நாங்கள் வரைகின்ற விலங்கு, அதிலே முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, வாழ்க்கையிலே வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடைய முடியும் ஒரு எலியினால். ஏனென்றால் எங்களுடைய உலகத்தை வென்ற ஒரு ஓவியர்கள் கூட எலியினை வரைந்து பிரபலம் அடைந்தது பற்றி உங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் இன்று இதை எப்படி வரைவதென்று சொல்ல போகிறோம். உங்களுக்கு விருப்பமா எலி? கொஞ்சம் அவ்வளவு விருப்பம் இல்லை, வீடுகளில் இருக்கிறது. சரி, ஆனால் உண்மையிலே அழகானவை, உண்மையில் ஒரு அப்பாவியான விலங்குகள். ஆனால் எங்களுக்கு தொட முடியாது. உண்மையில் பூனைகள் தான் அவர்களை பிடிக்கணும். நான் பூனைகளை பிடிப்போம். முகத்தை பார்க்கிற பொழுது மிகவும் ஒரு அப்பாவியான ஒரு விலங்கு. அனைத்து விலங்குகளையும் நாங்கள் வரைய பழக வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் டிபி கிட்ஸ் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக வரைவதற்கு சொல்லி தருகின்ற ஒரு நிகழ்ச்சி. எனவே நாங்கள் வரைய ஆரம்பிப்போமா? சரி சரி, வரைய ஆரம்பிக்கலாம். முதலில் பாருங்கள், முதலிலே நான் உங்களுக்கு சொல்லித்தருகின்ற விடயத்தினை அதே போன்று நீங்களும் வரைவனும். ஆரம்பிப்போமா? ஐந்து போடுவோம். குட். சரி, நாங்கள் இன்று வரைய போகிறோம் டிபி கிட்ஸின் ஊடாக சின்னம் சுறு எலி ஒன்றினை வரைவது எப்படி என்று சொல்லித்தரப்போகிறோம். முதலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இல்லை, முதலில் நடுவிலே எப்படியாக ஆரம்பித்த ஒரு கோடொன்றினை முதலில் போட்டுக்கொள்ள வேண்டும். முடியும் தானே உங்களுக்கு? மேலும் சரி, இப்படியாக வரைந்து கொள்ள வேண்டும் முதலில், ரைட்? அதே போல தான். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த கோட்டிலிருந்தே ஒரு வட்டம் ஒன்றினை வரைந்து கொள்ள வேண்டும். சி போன்று, சியை நாங்கள் மற்ற பக்கம் திருப்பினால் இருக்கும். அதே போன்று அதே போல தான். சரி, அதே போல இன்னும் ஒரு வட்டம் ஒன்றினை, அதாவது மற்ற பக்கம் ஒரு சியை நாங்கள் இப்படி வரைந்து கொள்ள வேண்டும். அது என்ன? காது. சரி, காதுகளை இப்படியாக நாங்கள் வரைந்து கொண்டு, அதே போல இந்த இடத்துலேருந்து கீழ்ப்புறமாக, இதே போல இந்த ஒரு ஆங்கிளிலே, இந்த ஒரு கோணத்தில் இப்படி வரைந்து வளைத்து வட்டமாக. சரி, பாருங்கள் முடியுமா உங்களுக்கு? அப்படியே எடுத்து அப்படியே வட்டமாக்கி கொள்ளுங்க. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பக்கமும் அப்படியே எடுத்து வந்து அதே போல சத்தொரு ஒரு வட்டமாக ஒரு வளைவை ஏற்படுத்தி கொண்டு முடிந்தானே? எஸ். சரி சரியோ, அடுத்து நாங்கள் இந்த இடத்திலே சின்ன கண்களை வரைந்து கொள்வோமா? இரண்டு கண்கள், சின்ன கண்கள், அதனை நாங்கள் வரைந்து கொள்வோம். அதற்கு பிறகு சின்ன காதினுடைய, நாங்கள் காதிலே இன்னொரு ஒரு பாகம் வளைவு இருக்கும் தானே காதிலே, அதை நாங்கள் வரைந்து கொள்வோம். ரெண்டு பக்கமும் வரைய வேண்டும். சரி, இந்த பக்கத்திலும் நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே வரைந்த காதினுடைய ஒட்டியதாக நாங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். சரி, சின்ன ஒரு மூக்கு, அழகான மூக்கு இல்லையா? திரிகோணம், முக்கோணம் போன்று, அதே போல அழகான அவருடைய கோடுகள். என்ன அந்த கோடுகள்? ரைட். சரியா, மீசை வரைகிறோம், மோப்பம் பிடிக்கிற மீசை. பாருங்கள், எலிகளுக்கு என்ன அதிகம் பிடிக்கும்? சீஸ். எஸ் சீஸ் தான், அதிகம் அவர்களுக்கு சீஸ் பிடிக்கும். நாங்கள் சீஸ் துண்டொன்றையும் நாங்கள் வரைவோமா? அவர் கையில் பிடித்து வைத்திருப்பது போன்று. முதலில் இப்படி ஒரு சின்ன கைகளை வரைந்து கொடுவோம். இந்த பக்கம் ஒன்று, மற்ற பக்கமும் ஒன்று. அழகு அழகு. சரி, அதுக்கு பிறகு சீஸ் துண்டை நாங்கள் வருவோமா? எப்படி, வட்டமானதா இல்லை நாட்சத்திரம் மாதிரியா? வட்டம் போன்று. இப்போ வந்து சின்னஞ்சேரி எலி சீஸை பிடித்து கொண்டு வைத்திருக்கிறார். எவ்வளவு இலகுவாக நீங்கள் வரைந்திருக்கிறீங்க பாருங்க. அதே போல நாங்கள் கால்களையும் வரைகிறோம். சரி, கால் 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 கால். சரி,
அவருக்கு இருக்கிறது தானே நீண்ட ஒரு சோக்கான வால். நீட்டமான வால், அதனை நாங்கள் வரைவோமா? இங்கே உங்களுக்கு விருப்பமான வகையிலே வாலை வரைய முடியும். நான் வரைவது போன்று வரைய தேவையில்லை. பார்த்தீங்களா, மிக அழகான ஒரு வால் நாங்கள் இன்று வரைந்திருக்கிறோம். மிக எளிமையான ஒரு சின்ன சிறிய ஒரு எலினே, மிக எளிமையாக எப்படி எல்லாம் வரைவது என்று உங்களுக்கு காட்டியிருக்கோம். இவரை நாங்கள் வண்ணம் தீட்டுவோமா? வண்ணம் தீட்ட போகிறோம். இவரை எப்படி வண்ணம் தீட்டுது என்று பாருங்க. நாங்கள் பாருங்கள், வர்ணம் தீட்டி விட்டோம் இல்லையா? அழகான எல்லியை வரைந்திருக்கோம் பாருங்கள். நாங்கள் இப்படி அழகாக வரைந்திருக்கிறோம், மிக மிக அழகானது. இதே போன்று அழகான சித்திரத்தினை வரைவதற்கு நாங்கள் டிபி கிட்ஸினூடாக சொல்லித்தருகிறோம். எனவே மிகல எப்படி உங்களுக்கு விருப்பமா இப்படியான சித்திரங்கள் வரைவதற்கு? நிறைய விருப்பம், மிகவும் விருப்பமா. நாங்கள் இதே போல உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சென்றிருக்கிறால் இதே போன்று நாங்கள் வரைந்தவை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா டிபி கிட்ஸ் வீடியோஸ் எப்படி யூடியூப்ல பார்ப்பது? டிபி கிட்ஸ் சேனலுக்கு போய் உங்களுக்கு விருப்பமானதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் போட மறக்கலாம். அதனூடாக நீங்கள் வரலாம். எனவே இப்படியான சின்ன 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 சித்திரங்கள் எல்லாம் வரைவதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். இப்படியான ஒரு நல்ல மற்றும் ஒரு சித்திரத்துடன் உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.